இந்த சின்ன கடையில இருந்து தான் நம்ம சிஎம் வீட்டுக்கே பிரியாணி பார்சல்ல போகுதான். ஆச்சரியமா இருக்குல்ல, எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த பிரியாணி வந்து நம்ம சிஎம் வீட்டுக்கு போகுது. வாங்க அந்த கடை எங்க இருக்குன்னு பாக்கலாம். வீக்கெண்டுக்கு ஃப்ரெண்ட பாக்க வேலூர் போயிருந்தேன். எங்க ஊர்ல எல்லாம் பிரேக்ஃபாஸ்டுக்கே வாங்க பிரியாணி தான் சாப்பிடுவோம் வா அப்படின்னு ஆர்காட் பைபாஸ் வழியா வளைச்சு வளைச்சு எங்க கூப்பிட்டு போனான். தோ அண்ணா சில இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ரைட்ல பாரு, இதுதான் ஆர்காட் ஃபேமஸ் கௌசியா பிரியாணி அப்படின்னா. காலையில ரொம்ப பரபரப்பா இருந்துச்சுங்க. மத்த நாள்லாம் 10 மணிக்கே ஓபன் ஆகுற இந்த கடை சண்டே அன்னைக்கு மட்டும் 8 மணிக்கே ஓபன் ஆகி 11:30 காலியாயிருமா. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு 2 பிளேட் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் பாருங்க. ஆஹா, இந்த சத்தம் சத்தத்தை மட்டும் கேட்டுட்டே இருக்கலாம். ஒரு செகண்ட் ஸ்பைடர் படம் எஸ்ஜே சூர்யாவே மாறிட்டேன். இங்க முட்டை தொக்கு சைட் டிஷ்ஷா கிடைக்குமா? எங்க பேட்ல அது இல்ல. சரி தொக்காச்சு இருக்கேன்னு அதை வச்சு பிரியாணி சாப்பிட்டோம். கூட சாப்பிட்டுட்டு இருக்கவங்க கூட பேச்சு கொடுத்தோம். இந்த கடையில அப்படி என்னங்க ஸ்பெஷல்னு கேட்டப்போ, எங்களுக்கே ஆச்சரியமாற மாதிரி இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னு கேளுங்களேன். இந்த பிரியாணி வந்து நம்ம சிஎம் வீட்டுக்கு போறோம். ஆமா, 30 பிரியாணி 40 பிரியாணி இங்க இருந்து போகும். அதே மாதிரி வேலூர்ல எல்லா ஆசீர்வாதம் இங்கதான் பிரியாணி வரைக்கும். இந்த மாதிரி பிரியாணிய டேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம். சொன்ன மாதிரியே செம்மையா இருந்துச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், சாட்டர்டே அன்னைக்கு கடை க்ளோஸ் ஆ, போய் மொக்க வாங்கிராதீங்க. நம்ம சாப்பிட்டா போதுமா, வீட்டுக்கும் பார்சல் ஆயிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டோம். ஒரு உண்மையான பிரியாணி லவ்வரா இருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுவாண்டா.